வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் உடனடியாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். அரை கப்பில் இருந்து முக்கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதோட மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிறது. அது கூடவே கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், முக்கால் டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிட்டே இந்த அளவுக்கு இருக்கணும். இது வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாயிரும். அதனால் பார்த்துக்கிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றியில் கொஞ்சமாக பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு, கொஞ்சம் கெட்டியாயிருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்தெல்லாம் எதுவும் சேர்க்க வேணா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை அமர்த்திடலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிடும். இப்போ இந்த கடுகு கருவேப்பிலையை இந்த மாவில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், அதை நல்லா கலந்து விட்டுடலாம். விருப்பம் இருந்தால் நீங்கள் பொடியாக வெங்காயம் கூட இதோட நறுக்கி சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை அரைக்கும் போது கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது வந்து சின்ன சின்ன அடையாக ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சின்ன சின்ன அடையாக ஊற்றிக்கலாம். அடையாகவோ இல்லை நீங்கள் தோசையாகவோ கூட ஊற்றிக்கலாம். பெருசாக வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக தான் ஊற்றுறேன். நார்மல் தோசை மாதிரி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். மெல்லிசை கூட அதை நீங்கள் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது மேலாப்பில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா அழகாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் மெல்லிசாக ஊற்றி காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து லேசாக ஊற்றின தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லா அடையும் ஊற்றி எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நான் வந்து தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன், சாம்பாரும் வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அது மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து தேங்காய் சட்னியில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி நிறையா போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட, அதாவது டிஃபனாக கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். மாவு இல்லாத நேரத்தில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.